அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் பாடத்துல பார்க்கக்கூடிய பகுதி இயல் இரண்டில் இருக்கக்கூடிய இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற உரைநடை பகுதி தான். இந்த இயல் இரண்டு முழுக்கவே இயற்கை சார்ந்த செய்திகளை பதிவு செய்வதாக தான் இருக்கும். அதாவது உரைநடை, செய்யற்பகுதி, துணைப்பாடம் ஆகிய பகுதிகளை பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை சார்ந்த செய்திகள் தான் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். சரியா, இந்த இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற உரைநடை ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்னால எழுதப்படல, இந்த வேளாண்மை சார்ந்த கருத்துக்களை தொகுத்து நமக்கு ஒரு உரைநடையாக கொடுத்திருக்காங்க. நம்ம ஏன் இந்த உரைநடையை இப்ப பார்க்கணும் அப்படி இன்றைய காலகட்டத்தில் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய காலகட்டம் மனிதனுடைய வாழ்நாள்ங்கிறது மிக குறைந்த அளவே இருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, செயற்கை உரங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உணவுகளும் அந்த உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் இதுதான் காரணம். அப்ப நம்ம மீண்டும் இயற்கை சார்ந்த உணவுக்கு திரும்பணும். அதாவது பாத்தீங்கன்னா ஹெல்தி ஃபுட்டு, சரியா, அதாவது சத்தான உணவுகள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அது இயற்கை வேளாண்மையில இருந்து தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்க பதிவு செய்யறாங்க. அப்ப இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. நிறைய படித்தவர்களும் இந்த வேளாண்மைக்கு திரும்பிட்டு இருக்காங்க. சரியா, அப்ப அவர்களுக்கு சில தகவல்களை கொடுக்கும் விதமாக தான் இந்த உரை நடை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது உங்களுக்கு, சரியா, நீங்களும் வருங்காலத்துல ஒரு இயற்கை வேளாண்மை மேற்கொள்ளலாம், அதற்கு ஒரு அடித்தளமாக தான் இந்த உரைநடையானது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரியா, இங்க ஏன் நம்மாழ்வார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல இயற்கை வேளாண்மை சார்ந்த நிறைய கருத்துக்களையும் ஆராய்ச்சிகளையும் பதிவு செய்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மாழ்வார். சரியா, அவர் இந்த இயற்கை வேளாண்மைக்கு ஒரு முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, அதனாலதான் அவருடைய பெயரும் புகைப்படமும் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த இயற்கை வேளாண்மை பற்றி, அதாவது உழவு தொழில் பற்றி இருக்கக்கூடிய இரண்டு நபர்களுடைய கருத்துக்கள், அதாவது வள்ளுவர் பாரதியார் கூறிய இரண்டு கருத்துக்களுங்க பதிவு செஞ்சிருக்காங்க நுழையும் முன் பகுதியில. சரியா, அது என்ன முதல்ல பார்ப்போம். உழவு உலகிற்கு அச்சாணி அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உலகம் சுழலணும், இந்த உலகம் சுழன்று கொண்டுதான் இருக்கு. இந்த உலகம் சுழலுது அப்படின்னா வெறும் பூமி மட்டும் சுத்துறது கிடையாது, அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் தெளிவாக வாழணும், அந்த உயிரினங்கள் தங்களுடைய வாழ்க்கை சுழற்சியை மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொள்ளுற பட்சத்துல அந்த உலகிற்கு எது அச்சாணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சக்கரம் சுத்துதுன்னா அச்சாணி வேணும் இல்லையா, அப்ப இந்த உலகம் சுத்துதுன்னா அதற்கான அச்சாணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உழவு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. சரியா, அந்த உழவினுடைய முக்கியத்துவம் சொல்றாரு. இந்த உழவு தொழில் இல்லை அப்படின்னா இங்க உயிரினங்கள் கிடையாது அப்படின்னு அவரு சொல்றாரு. அதற்கடுத்து பாரதியார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படிங்கிறாரு. அதாவது அதை போற்றுவோம் அப்படிங்கிறாரு. உழவு தொழிலை தனியாக சொல்றாரு. சரியா, மற்ற தொழில்களையும் தனியாக குறிப்பிடுற. சரியா, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு பாரதியார் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். அதற்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, முதல் ஒரு கருத்தாக இந்த உரைநடை பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மூன்று நபர்களினுடைய உரையாடலாக தான் இந்த பகுதி அமைஞ்சிருக்கும். அது ஏன் உரையாடலாக அமைந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. நான் இந்த உரையாடல இருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் எடுத்து எழுதி அதை உங்களுக்கு தெளிவா நான் விளக்கம் தரேன். சரியா, அப்ப இந்த பனைமரம், அதாவது ஒரு நபர் வந்து அவருடைய தோட்டத்துல பனைமரங்கள் நிறைய வச்சிருக்காரு. அவருடைய மகளாக வரக்கூடிய அந்த மங்கை அப்படிங்கிற மல்லிகா வந்து மனைவி, மங்கை அப்படிங்கிறவங்க அவங்களுடைய மகளாக வரக்கூடிய உறவினர். அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்றாரு. சரியா, அவர் தன்னுடைய தோட்டத்துல நிறைய பனைமரங்கள் வச்சிருக்காரு. இப்ப இந்த பனைமரங்களினுடைய பயன் என்ன, ஏன் இது வச்சிருக்கீங்கன்னு அவங்க கேட்கும்போது அவர் அந்த பதில சொல்றாரு. அப்ப பனைமரம் பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கிறது முக்கியத்துவமான ஒன்று. சரியா, இப்ப தமிழ்நாட்டோட மாநில மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன, பனைமரம் தான். சரியா, இது ஒரு மதிப்பெண்கள்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பனைமரம் அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கறத பற்றி தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். இந்த பனைமரம் உருவாக்குவதற்கு இந்த பனங்கொட்டை, அந்த பனைமரத்தினுடைய அந்த பனம்பழத்தில இருந்து கிடைக்குது இல்லையா, அந்த பனங்கொட்டை 3x3 3 அடி 3 அடி அளவுல சதுரத்துல நம்ம இதை நட்டு வைத்து நம்ம வந்து வளர்த்தலாம். நம்ம வளர்த்துறதுக்கு எந்த பராமரிப்பும் தேவையில்லை. இந்த பனைமரமானது ஒரு 11 ஆண்டுகள்ல நமக்கு பலன் அளிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, இந்த பனைமரத்தினால நிறைய பலன்கள் நமக்கு இருக்கு. நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய இந்த பனைமரம் நிறைய பலன்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு. அதன் அடிப்படையில தான் அதற்கு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஏழைகளோட கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கற்பக விருட்சம் அப்படிங்கிறது என்னன்னா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம். அந்த மரம் பாத்தீங்கன்னா நம்ம கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரம். சரியா, அந்த கற்பக விருட்சம் போல அமையக்கூடியது, அதாவது ஏழைகளுக்கு நம்ம எளிமையா, இப்ப நம்ம என்ன, நம்ம நம்மளுடைய சூழ்நிலையில நம்ம என்ன ஆப்பிள் மரமா வச்சு வளர்த்து ஆப்பிள் எடுக்க முடியும். நம்மளுடைய தட்பவெப்ப சூழ்நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மரம் தான் இந்த பனை மரம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இதை ஏழைகளோட
கற்பக விருட்சம் அவர்களுக்கு நிறைய பயனை தரக்கூடியது ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்றதுனால இந்த வரத்தை அப்படி சொல்றாங்க பனைமரத்தை. அது மட்டும் இல்லாம அதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறந்த காற்று தடுப்பான், அதாவது இப்ப அதிகப்படியான சூறாவளி அந்த மாதிரியான காற்று வீசுது இல்லையா, அப்ப இந்த பனைமரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கண்டிப்பா என்ன இருக்கும், என்ன இருக்காது, சேதாரங்கள் குறைவாக இருக்கும், சரியா. அதுதான் சிறந்த காற்று தடுப்பானாக இந்த பனைமரமானது செயல்படுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா, நிலத்தடி நீர்மட்டம், அதாவது ஆழத்தில் நீர்மட்டம் குறையாமல் அது என்ன பண்ணும், குறையாம சேமிக்கும், சரியா, குறையாமல் சேமிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரியா. குறையாமல் சேமிக்கக்கூடியது இந்த பனைமரத்தினுடைய வேலை அப்படின்னு நம்ம பாக்குறோம், சரியா. இதனாலதான் நம்ம ஏரி பகுதிகள்லாம் பாத்துருந்தீங்கன்னா, நம்ம ஊர்லயே ஏரி பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா கரையோரங்கள்ல நிறைய பனைமரங்கள் வளர்த்துருப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஏரியில் இருக்கக்கூடிய அந்த நீரானது நிலத்தடியில் சென்று சேமிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பனைமரமானது அங்க வளர்க்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து சரியான முறையில தான் மரங்களை வந்து அந்தந்த இடங்களுக்கு நட்டிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு, ஏரிகளே இன்னைக்கு இல்லை, சரியா. ஏரிகள் இருக்கக்கூடிய நீரானது நிலத்தடிக்கு சென்று அது சேமிக்கப்படணும். அப்படி சேமிக்கப்பட்டாதான் அந்த ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய கிணறுகளுக்கு நீர்மட்டம் பெருகும் அப்படிங்கிறது தான். அப்ப விவசாயம் பெருகுங்கிற அடிப்படையில இந்த பனைமரம் ரொம்ப முக்கியமானது, சரியா. அதனாலதான் அவர் தன்னுடைய தோட்டத்துல சுற்றியும் நிறைய 50க்கும் மேற்பட்ட பனைமரங்களை அவர் நட்டு வளர்த்திருக்கு, சரியா. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பனைமரம் நுங்கு பதநீர் போன்ற பொருட்களையும் நமக்கு கொடுக்குது. நுங்கு வந்து வெயில் காலத்துல அந்த பருவ காலகட்டத்துல வரக்கூடியதுதான் இந்த நுங்கு பதநீர். பதநீர் அப்படிங்கிறது அந்த தெளிவு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுதான், சரியா. நுங்கு பதநீர் ஆகிய பொருட்களை நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம மதிப்பு கூட்டு பொருட்களை தருது. இந்த மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் என்னங்கிறத நான் அடுத்தா சொல்றேன், சரியா. அது என்னென்ன அப்படின்னா, கருப்பட்டி, பனங்கற்கண்டு ஆகிய பொருட்கள் நமக்கு கிடைக்குது. இது இந்த பதநீர்ல இருந்து உருவாக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த கருப்பட்டி, பனங்கற்கண்டு ஆகியவை. இதுவும் நம்மளுடைய உடலுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியது. அப்ப பனைமரத்தில் வரக்கூடிய பொருட்கள் அனைத்துமே நமக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியது. இந்த பனையிலையும் பாத்தீங்கன்னா, ஆண் பனை, பெண் பனைன்னு இரண்டு பூக்கள் இருக்கு. இந்த ஆண் பனை பாத்தீங்கன்னா அந்த வீடு கட்டுவதற்கு சட்டம், அந்த பனங்கை அதுக்கெல்லாம் பயன்படும். பெண் பனையில தான் வந்து உங்களுக்கு நுங்கு, பதநீர், இந்த மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் அதுல இருந்துதான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம், சரியா. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இந்த மதிப்பு கூட்டு பொருள்கள்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு என்ன அப்படின்னா, இது ஒரு இரண்டு மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கக்கூடியது இது, சரியா. ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்று பொருள்களாக மாற்றுவது, அதாவது பதநீர் சொல்லியிருந்தேன் இல்லையா, பனைமரத்திலிருந்து பதநீர் கிடைக்குது இல்லையா, அந்த பதநீரை மேம்படுத்தப்பட்ட மாற்று பொருள்களாக, அதாவது கருப்பட்டி, பனங்கற்கண்டு ஆகிய பொருள்களாக மாற்ற செய்யறாங்க இல்லையா, அதை செய்து அதிலிருந்து அதிகப்படியான வருமானம் ஈட்டுறாங்க இல்லையா, அந்த பொருள்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒண்ணும் இல்ல, இப்ப தெளிவு அந்த இருக்கு இல்லையா பதநீர், அதற்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட்டப்படுது, சரியா. அது எப்படி, ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்று பொருளாக, அதாவது அந்த பதநீரை தான் காய்ச்சி அவங்க என்ன பண்ணுவாங்க, கருப்பட்டியாகவோ பனங்கற்கண்டாகவோ மாற்றுவாங்க. அப்படி மாற்றும் போது அந்த கருப்பட்டிக்கும் பனங்கற்கண்டுக்குமான மதிப்பானது என்ன ஆகும், கூடும். அததான் என்னன்னு சொல்றாங்க, மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப எளிமையானது இது, வந்து அடிக்கடி இரண்டு மதிப்பெண்கள்ல கேட்கக்கூடிய ஒரு வினா, சரியா. இது வரைக்கும் வந்து அந்த பனைமரம், பனைமரம் சார்ந்த அந்த பொருட்களை பற்றி பார்த்தோம். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா, உரம். ஒரு நிலத்திற்கு உரம் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. உரம் இல்லாம நம்ம வந்து விவசாயம் செய்யவே முடியாது. ஆனா அந்த உரம் இயற்கை உரமாக இருக்கணும் அப்படிங்கறதுதான் இங்க வலியுறுத்துறாங்க. நம்ம செயற்கை உரங்கள் நிறைய கெமிக்கல் கலந்தது, சரியா. அந்த வேதிப்பொருட்களை கலந்த உரங்களை பயன்படுத்தும் போது மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப மண் வந்து மலட்டுத்தன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னைக்கு நிறைய அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு விளைச்சல் குறைவதற்கான காரணம், முதல்ல வந்து அதிக விளைச்சல் இருக்கிற மாதிரியே இருக்கும், அதிக விளைச்சல் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா காலம் போக 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 அந்த, அதாவது இப்ப நம்ம உடல்நிலை போலதான், நம்ம வந்து இந்த ஆங்கில மருந்துகளை எடுத்துக்க நம்ம உடலினுடைய எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா. அது போலதான் மண்ணுக்கு இந்த மருந்துகளை போட போட அது என்ன ஆகும், அதனுடைய சக்தியானது குறைந்து அதனுடைய விளைச்சலானது வருங்கால கட்டத்துல குறைந்து கொண்டே வரும். அதனால வந்து உரம்ங்கிறதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வைக்கோல், அந்த வைக்கோலை வந்து அந்த அறுவடை முடியுது இல்லையா. இப்ப நெல் விதைக்கிறோம், அறுவடை வருது, அந்த அறுவடை முடிந்த உடனே அந்த நெல்லை, அந்த நெற்பயிர்கள் இருக்கு இல்லையா, அதை அறுத்துடுறோம். அந்த நெல்லை எடுத்துக்கிட்டு அந்த வைக்கோல் மட்டும் இருக்கும். இந்த வைக்கோல் வந்து மிக சிறந்த உரம் அப்படின்னு இவர் பதிவு செய்யறாங்க, சரியா. இந்த வைக்கோல்ல நீரை அப்படியே, இந்த வைக்கோலை அப்படியே காற்றில் பரப்பி அதுல வந்து நீர் தேக்கி அதற்கப்புறம் அதை அப்படியே உழுதுறது, அது அப்படியே மக்கி போய் அந்த மண்ணுக்கு மிகப்பெரிய உரமாக வரும், சரியா. அந்த வைக்கோல் என்ன அவ்வளவு பெரிய
நன்மை நமக்கு செய்தார் அப்படின்னா மிகப்பெரிய நன்மை செய்து. இதை பற்றிய ஒரு ஆய்வு செய்தவர், வைக்கோலை பற்றிய ஒரு ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னா மகான புக் புகோக்கா அப்படிங்கிற ஒருத்தர். சரியா, இந்த பெயர் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். மகான புக் புகோக்கா அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து 1978 ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறாரு. அது மிகவும் சிறந்த ஒரு நூலாக கருதப்படுது. சரியா, அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு 5 வேளாண்மை மந்திரங்களை நமக்கு கொடுக்கிறாரு. சரியா, அந்த 5 வேளாண்மை மந்திரங்கள் என்ன அப்படின்னா உளப்படாத நிலம். சரியா, அந்த உளப்படாத நிலம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நிலம் உளப்படாமல் இருக்கணும். சரியா, தொடர்ச்சியாக நிலத்தை உழுது கொண்டே இருக்கக்கூடாது. அப்படி உழுது கொண்டே இருந்தீங்கன்னா அது பயன் தராது. சரியா, அப்ப உளப்படாத நிலம். அதற்கடுத்தது வேதியியல் உரம் இல்லாத உற்பத்தி. இந்த வேதியியல் உரம் தான் வந்து மண்ணுக்கு மிகப்பெரிய கேடு. சரியா, அப்ப அந்த வேதியியல் உரம் இல்லாத உற்பத்தி. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு. நம்ம பூச்சிக்கொல்லின்னு சொல்லிட்டு மருந்துகளை தெளிக்கிறோம் இல்லையா, அந்த மருந்துகள் பூச்சை கொள்ளுதா இல்லையோ நம்மை கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த மருந்துகள்ல வீரியம் இருக்கு. சரியா, அப்ப பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு. அப்ப பயிரை எப்படி பாதுகாக்கணும், பூச்சிக்கொல்லி இல்லாம எப்படி சார் பாதுகாக்கிறது அப்படின்னா இயற்கை முறையிலேயே இந்த பூச்சிக்கொல்லியை உருவாக்கிக்குவாங்க. சரியா, அது எப்படி உருவாக்குறதுன்றது நான் சிற்பகையில சொல்றேன். சரியா, பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு. அப்ப பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்படாமலே அந்த பயிரை நம்ம பாதுகாக்கணும். சரியா, அதற்கான வழிமுறைகள். சரியா, அதுக்கடுத்து அவர் சொல்லக்கூடியது தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி. சரியா, தண்ணீரை தேங்கி தேக்கமடைய செய்யாமல், தண்ணீரை வந்து தொடர்ச்சியா தேங்கி நிறுத்தி தான் நம்ம வந்து நெல் சாகுபடி. சில ரகங்கள் பாத்தீங்கன்னா தண்ணீரை தேங்கி வைத்து நெல் சாகுபடி செய்யற மாதிரி இருக்கும். அப்படி செய்யக்கூடிய அளவுல நமக்கு தண்ணீர் நிறைய வீணா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி. சரியா, அது வந்து அந்த ரகங்களை நம்ம பயன்படுத்தி நெல் சாகுபடி பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதற்கடுத்து ஒட்டு விதை இல்லாமல் உயர் விளைச்சல். சரியா, அந்த மந்திரத்தையும் நமக்கு அவர் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய விளைச்சல் தேவை அப்படின்னாவே நம்ம என்ன பண்றோம், ஒட்டு விதைகளை தான் தேடும். சரியா, இன்னைக்கு விதைகள் எல்லாமே என்ன சொல்ற ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, பெருசா ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு. சரியா, அந்த மாதிரி பொருட்கள் கிடைப்பதற்கு இந்த ஒட்டு விதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஒட்டு விதை இல்லாமல் உயர் விளைச்சல், அந்த விளைச்சல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 5 வேளாண்மை மந்திரங்களை நமக்கு சொல்லக்கூடியவர் யாரு, மசான புக் புகோக்கா அப்படிங்கிறவர். சரியா, அதற்கடுத்து பாத்தீங்கன்னா அதற்கடுத்து இருக்கக்கூடிய உரங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொழு உரம். தொழு உரம்ங்கிறது என்ன, அதாவது இயற்கை உரங்கள். சரியா, அந்த இயற்கை உரங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாட்டுச்சாணம் பயன்படுத்துறது. சரியா, அதனாலதான் ஒரு காலகட்டத்துல இந்த டிராக்டர் பயன்படுத்தும் போது, அதாவது மாடுகள் இல்லாம நம்ம டிராக்டரை பயன்படுத்தி உழலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அது மிகப்பெரிய விவசாயத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக அமைந்தது. ஏன் அப்படின்னா இந்த மாடுகள் உழுவது போல அந்த நிலம் பண்படாது டிராக்டர்ல உழும் போது. சரியா, அதனுடைய காலடிப்படும் போதோ அதனுடைய ஏர் கலப்பைப்படும் போதோ இருக்கக்கூடிய அந்த மண் பதப்படக்கூடிய அந்த தன்மை வந்து டிராக்டர்ல இருக்காது. ஏன்னா அது டயர் தானே போட்டு அந்த நிலத்தை விதித்து அது உழுது, அது சரியா இருக்காது. அது மட்டும் இல்லாம டிராக்டர் கிட்ட இருந்து நமக்கு மாட்டுச்சாணம் கிடைக்க போறது. அப்ப மாடுகள் வளர்க்கும் போது மாட்டு சாணம் கிடைக்கும். அந்த சாணம் மிகப்பெரிய அளவுல தொழு உரமாக நமக்கு கிடைக்குது. அது நிலத்திற்கு மிகப்பெரிய உரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது இல்லாம கோமியம். சரியா, இந்த கோமியம் அதற்கு அடுத்தது வைக்கோல். இந்த மாட்டு சாணம் கோமியம் இதெல்லாம் கலந்து அதில் வைக்கோலை ஊற வைத்து அதை உரமாக பயன்படுத்தும் போது அந்த நிலமானது மிகப்பெரிய அளவில் நமக்கு விளைச்சலை தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, கோமியம் அப்படிங்கிறது அது மாட்டினுடைய அந்த திருநீர் தான், அததான் கோமியம் அப்படிங்கிறோம். அததான் வந்து பயன்படுத்தி இந்த உரத்தை உருவாக்குறோம். சரியா, அது மட்டும் இல்லாம இது வந்து நன்சை நிலங்களுக்கு, அதாவது நன்சை புன்சை அப்படின்னா நஞ்சை புஞ்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப நன்சை நிலம் அப்படின்னா எனது தோட்டம் துறவோட அதாவது கிணறு கிணறு இருந்து நீர் பாயக்கூடிய நிலத்தை தான் நம்ம நன்சை அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிலத்திற்கு இந்த மாதிரியான உரம், அதாவது மேட்டு நிலம் புஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. நஞ்ச புஞ்சையா ஒரு 10 ஏக்கரா இருக்குதும்பாங்க. இந்த புன்சை நிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்டுக்காட்டு பகுதி மானாவாரி பயிர்கள் வருது இல்லையா, அதாவது கிழங்கு இந்த கடலை கள்ளக்காட்சின்னு சொல்றீங்க இல்லையா அது. சரியா, இந்த மாதிரி வரக்கூடியது இருக்கக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்றோம், புன்சை நிலம்னு சொல்றோம், புஞ்சை நிலம்னு சொல்லுவோம். அதுக்கு என்னென்ன உரங்களை நம்ம பயன்படுத்தலாம், இயற்கை உரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்ந்த இலைகளை பயன்படுத்தலாம், சருகுகளை பயன்படுத்தலாம், சாம்பலை பயன்படுத்தலாம். சரியா, சாம்பல் அப்படின்னு உடனே உடனே போயிட்டு சாலைகள்ல இருந்து சாம்பல் அள்ளிட்டு வந்து காட்டுக்கு விசிறி விட்டுறக்கூடாது. அப்படி எல்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா காடு வந்து இன்னமும் இன்னமும் அந்த நிலம் வந்து மலட்டுத்தன்மை தான் அடையும். இந்த சாம்பல்ங்கிறது என்னன்னா ஆடு மாடுகளினுடைய சாணம் இருக்கு இல்லையா, அந்த கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை எரித்து அதை சாம்பலாக்கி அந்த மண்ணுக்கு பயன்படுத்தும் போது அது நிறைந்த விளைச்சலை தரும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரியா, இது உரங்கள். சரியா, அந்த 5 வேளாண்மை மந்திரங்கள், அதற்கடுத்து உரங்கள் பற்றி.
அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ஊடுபயிர் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த உளுந்து அப்படிங்கிறது நெல்லுக்கு ஊடுபயிராக போடக்கூடியது. சரியா, இப்ப நெல் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதே பகுதிகளில் ஊடுபயிராக இடையிடையே என்ன பயன்படுத்திருப்பீங்க அப்படின்னு பயன்படுத்திருப்பாங்க அப்படின்னா உளுந்து செடியை பயன்படுத்தியிருப்பாங்க. சரியா, இது வந்து ஊடுபயிராக இருக்கும். இது ஏன் ஊடுபயிர் அப்படின்னா அதற்குள் ஊடி அதற்குள் சென்று ஊடுருவி வளரக்கூடியதுங்கிறதுனால ஊடுபயிர். இதனால என்ன அப்படின்னா இதை அறுத்ததுக்கு பிறகு அந்த அறுவடை செய்ததுக்கு பிறகு இதனுடைய வேர் முடிச்சுகள் என்ன பண்ணும் அப்படின்னா நிலத்திற்கு நைட்ரஜன் அதிகமாக கொண்டு சேர்க்கும். அப்படி சேர்க்கும் போது அந்த நிலமானது நமக்கு அதிகப்படியான விளைச்சலை தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, இது இயற்கை விவசாயத்துல இதுவும் ஒரு முக்கியமான முறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, இதற்கு அடுத்துதான் நம்ம பூச்சிக்கொல்லி, பூச்சிக்கொல்லியினுடைய பூச்சிக்கொல்லி எப்படி தயாரிக்கிறது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா, இதற்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூச்சிக்கொல்லிகள், அதாவது இயற்கை முறையில் பூச்சிக்கொல்லிகளை உருவாக்குறது எப்படி, அதாவது பூச்சிக்கொல்லி அப்படின்னா அது ஏன்னா பயிர்களை எப்படியும் வந்து சில பூச்சிகள் வந்து அரிக்கும், அதாவது இந்த வண்டினங்களா இருக்கலாம் பூச்சி இனங்களாக இருக்கலாம், அதற்கு வந்து நம்ம மருந்து தெளிச்சே ஆகணும். இன்றைய காலகட்டம் பாத்தீங்கன்னா நிறைய வேதியியல் மருந்துகளை நம்ம பயன்படுத்துறோம், அது பயன்படுத்தலினாலும் விளைச்சல் கிடைக்காது அப்படின்னு விவசாயிகள் வந்து நினைக்கிறாங்க. ஆனா அதற்கு மாற்று ஏற்பாடா நம்ம இயற்கை முறையில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பங்கொட்டை, சரியா, அத வேப்ப மரம் அந்த பழம் அதுக்கு பிறகு அந்த வேப்பங்கொட்டையை சேகரிப்போம், அங்கெல்லாம் திருவயதுல சேகரிச்சிருக்கிறோம். வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கன் இலை, அதாவது புங்க மரம் சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் தான். பிரண்டை, பிரண்டை பாத்தீங்கன்னா வேடியோரங்கள்ல இருக்கும், பிரண்டை சட்னி எல்லாம் கூட செய்வாங்க. அந்த பிரண்டை அப்படிங்கிறது நல்ல ஒரு மருந்து தான் நமக்கும். சரியா, பிரண்டை, கற்றாழை, சரியா, அந்த தோற்று கற்றாழை இருக்கு இல்லையா, அந்த கற்றாழை, இதெல்லாம் இதெல்லாம் வந்து மிகுந்த இதையெல்லாம் அரைச்சி நம்ம வந்து என்னவா பயன்படுத்தலாம், நீர் கலந்து நம்ம பூச்சிக்கொல்லியாக தெளிக்கலாம். இதன் மூலமாக பாத்தீங்கன்னா பூச்சிகள் படிப்படியாக குறைகிறது அப்படின்னு பாக்கணும். சரியா, இந்த பூச்சிகள் மட்டும்தான் இதை வந்து பூச்சிகளை மட்டும்தான் இது வந்து விரட்டி அடிக்கும். சரியா, இது கொல்றதை விட விரட்டி அடிக்கும். சரியா, அப்படி பார்க்கும்போது இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மண்புழு, இன்னைக்கு எல்லாம் மண்புழு பார்க்கவே முடியறது இல்லை, ஏன்னா நிலங்கள் வந்து அவ்வளவு வேதியியல் உரங்களை பயன்படுத்தி உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தும் போது இந்த மண்புழுக்களும் சேர்ந்து அழிக்கப்படுது. இந்த மண்புழு வந்து விவசாயினுடைய நண்பன். சரியா, இந்த மண்புழு அழிகிறதும் தடுக்கப்படும். சரியா, அது வந்து பூச்சிகளை விரட்டி அடிக்கும். இந்த இயற்கை பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தும் போது இந்த மண்புழு அழிகிறதும் தடுக்கப்படும். இந்த மண்புழு வந்து அந்த மண்ணை வந்து உண்டு அதை செரிமானம் செய்து கழிவுகளாக வெளியேற்றும் போது அந்த மண் என்னவா மாறிடுது, புலமான மண்ணாக மாறிடுது. அது அதிகப்படியான நமக்கு விளைச்சலை தரக்கூடியதாக நம்ம பாக்குறோம். சரியா, இதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிலத்தை ஆற போடணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. நிலத்தை ஆற போடணும்னா என்ன சார், அப்படின்னா ஒரு நிலம் இருக்கு நமக்கு, ஒரு ஏக்கரை ரெண்டு ஏக்கரா இருக்கு அப்படின்னா தொடர்ச்சியாக அதுல விவசாயம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. நமக்கு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய பயிர்களை போட்டுட்டே இருக்கக்கூடாது. இந்த ஆலை கரும்புகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஆலை கரும்புகள்லாம் போடும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு விளைச்சல் இரண்டு விளைச்சல் தான் எடுக்கணும், அதற்கு மேலையும் தொடர்ச்சியா அதே விளைச்சல் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த விளைச்சல் பாதிக்கப்பட்டு அந்த அதற்கடுத்து போடக்கூடிய பயிர்களினுடைய விளைச்சலானது குறைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா, அதனால நிலத்தை ஆறப்படணும், ஒரு குறிப்பிட்ட இடைவெளியானது நிலத்திற்கு விடணும். நாம ஒரு பயிர் பயிர் செஞ்சு முடிக்கிறோம், அறுவடை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இடைவெளி விட்டு அடுத்த பயிர் பயிரிடணும். தொடர்ச்சியாக நமக்கு லாபம் கொடுக்கணுங்கிறதுக்காக பயிர்களை பயிரிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நிலம் கூடிய விரைவில் அதனுடைய சக்தி வந்து வெறும் மணலாக அது இருக்குமோ ஒழிய அதுல இருந்து எந்த ஒரு விளைச்சலும் நமக்கு கிடைக்காது. கால இடைவெளி ரொம்ப அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாம இந்த வேளாண்மை அலுவலகம் மூலமாக இன்னைக்கு நிறைய வேளாண்மை அலுவலகம் நிறைய வழிமுறைகளை கொடுக்குது, நமக்கு நிறைய விளைச்சல் சார்ந்த யோசனைகளை கொடுக்குது. ஆனா நம்ம கேட்கறது இல்லை, நம்ம நம்மளே வந்து நம்மளுடைய நிலத்துல செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தி நம்ம நிலத்தை மலட்டுத்தன்மைக்கு ஆளாக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப வேளாண்மை அலுவலகம் சார்ந்த வழிமுறைகளையும் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறதும் இந்த உரைநடையில சொல்றாங்க. அப்ப இயற்கை வேளாண்மைங்கிற இந்த உரைநடை என்ன குறிப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேளாண் முறைகள் இருக்கக்கூடிய படிப்படியான முறைகள் விளைச்சல் தரக்கூடிய செயல்முறைகள் பற்றி தான் இந்த இயற்கை வேளாண்மை பேசுது. சரியா, மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.